ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று முதல் 30 நாட்களுக்கு ஸ்ரீ கோதை ஆண்டாள் திருப்பாவை மகிழ்ந்து கேட்போம். முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானால் நீரான போதுவி போதுமினோ நேரிழை. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாருங்கஸ்தலதிதடிசுப்தமுத்போச்சகிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தே ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ருதி கலிதம் யாபலாத் கிருத்யபுங்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலும் நந்த கோபன் குமரும் ஏறாந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிவாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான் வருகளோருவோர் வில்லிபத்தோர் வேதக்கோரோர் பாதகங்கள் நேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோர தமிழ் ஐயந்து மைந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்து சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? அந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம்.
மார்கழி மாதம் பிறந்து விட்டது. முழுநிலவு ஒளி வீசுகிறது. செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் மங்கையர்களே, யசோதே நந்தகோபனின் மைந்தனான கண்ணனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய.